Hi friends, welcome to my channel Sweet Home. இனிக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ சில பேருக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கும். அடிக்கடி சளி பிடிச்சிட்டு தும்மிக்கிட்டு இருமிக்கிட்டலாம் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சளி பிடிச்சா என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். சளி பிடிச்சிருந்தா அத வந்து வீட்லயே வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அத வந்து இயற்கையான முறையில எப்படி சரி செய்யிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சளி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படினு பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாருக்கும் சளி பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வைரஸ் தொற்றுனால சளி பிடிக்கும். வைரஸ் தொற்று வந்து காற்று மூலமா பரவக்கூடியது. இது வந்து ஒரு மனிதர்ட்டேந்து இன்னொரு மனிதருக்கு பரவக்கூடிய ஒரு தொற்று நோய். ஆல்ரெடி வைரஸால பாதிச்சு சளி பிடிச்சிருக்கிறவங்க இரும்பும் போதும் தும்பும் போதும் அவர் பேசும்போதும் அவர்கிட்டேந்து பக்கத்தில் இருக்கிற நபருக்கு அது பரவும். அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போதும் நமக்கு உள்ளே போய் அது வந்து சளியை உண்டாக்குங்க. அவர் பயன்படுத்திய பொருட்கள் நம்ம பயன்படுத்தும் போதும் அவர் யூஸ் பண்ண பொருளை நாம் கைகளை தொட்டு யூஸ் பண்ணிவிட்டு கைகளை சரியாக கழுவாமல் நம்ம வந்து சாப்பிடும்போது அதன் மூலயமா வைரஸ் வந்து நம்ம தொண்டைக்குள்ளே போய் சளியை உண்டாக்கும். இந்த வைரஸ் வந்து நமக்கு மூக்கு மற்றும் வாய் வழியாக உள்ளே போய் சளியை உண்டாக்குதுங்க. வைரஸ் மூலயமா நமக்கு பரவக்கூடிய சளி பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 1 வீக் வரைக்கும் இருக்குங்க. மோஸ்ட்லி 4 to 5 டேஸ்லேயே க்யூர் ஆயிரும். இருமல் இருந்துச்சுன்னா அது மட்டும் ஒரு 1 வீக் மேலே இருக்கும். 1 மந்த் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருமல். ஆனால் நமக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அலர்ஜினால தாங்க. அலர்ஜி உள்ளவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். காற்று மூலயமா தூசு புகலாம் உள்ளே போய் நமக்கு சளி உண்டாக்கும். குளிர்ச்சியான உணவுகள் பானங்கள் சாப்பிட்டா உடனே சளி பிடிக்கும். ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டா ஐஸ்கிரீம் கூல்ட்ரிங்க்ஸ் தண்ணி இதெல்லாம் ஜில்லுன்னு நம்ம குடிக்கும்போது நமக்கு உடனே சளி பிடிக்கும். தலைக்கு குளிச்சுட்டு தலையை சரியாக துவட்டாமல் இருந்தோம்னா சளி பிடிக்கும். வெளியில் போகிற அவசரத்தில் நம்ம தலையை சரியாக காய வைக்காமல் பின்னிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி டைமில் தலையில் நீர் சேர்ந்து நமக்கு வந்து உடனே சளி பிடிக்குங்க. பருவநிலை மாறும்போது சளி பிடிக்கும். வெளியூர் பயணங்கள் ரொம்ப தூரம் போகும்போது வெளிக்காற்று நம்ம மேலே படும்போது நமக்கு சளி பிடிக்கும். வெளியூர் பயணங்கள் போகிறனால நம்ம வந்து வேறத்தனை மாற்றி குடிப்போம். அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு வந்து சளி பிடிக்கும். இந்த மாதிரி நமக்கு அலர்ஜினால் சளி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது தான். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் லோவாக இருக்கும்போது நமக்கு அடிக்கடி சளி பிடிக்குங்க. நமக்கு சளி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நமக்கு சளி பிடிச்சா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். நமக்கு சளி பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இயற்கையான முறையில் சளியை வெளியேற்ற முயற்சி பண்ணணுங்க. ஆனால் நம்ம வந்து மோஸ்ட்லி அலோபதி டேப்லெட் தான் வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்போதைக்கு சரியானாலும் சளி முழுமையாக வெளியேறாமல் உள்ளேயே தங்கி இறுகி கட்டியாகி நுரையீரலில் படிஞ்சு நெஞ்சு சளியை உண்டாக்குங்க. அந்த மாதிரி நுரையீரலில் சளி அதிகமாக சேர ஆரம்பிச்சிச்சுன்னா அது நாளடைவில் பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணிடும். ஆஸ்துமா நிமோனியா போன்ற நுரையீரல் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்கிடுங்க. நம்ம உடம்புல சளி சேராமல் இருக்கிறோன்னா சளியை வந்து அப்பப்போ வெளியேற்றிடணுங்க. அதாவது மூக்கு வழியாக வர சளியை வந்து உள்ளே இழுக்காமல் அதை வந்து சிந்திடணும். அதே மாதிரி வாய் வழியாக வர சளியையும் துப்பிடணும். சளி அதிகமாக இருக்குது ஆனால் எனக்கு அது மூக்கு வழியாகவும் வரலை வாய் வழியாகவும் வரலை அப்படின்னா நுரையீரலில் கட்டியாக இருக்கிற சளியை வந்து கரைச்சி அதை மலம் வழியாக வெளியேற்றிடணுங்க. அப்படி நுரையீரல் இருக்கக்கூடிய சளியை கரைச்சி அதை இயற்கையான முறையில் எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். நமக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா நம்ம உடம்புல சளி அதிகமாக இருக்குதுங்க. சளி வந்து சரியான மாதிரி இருக்கும் ஆனால் திரும்ப வந்துடும். திரும்ப 2 நாளில் சளி பிடிச்சிடும். இதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சு அதை வந்து நம்ம செய்யாமல் இருக்கணுங்க. இப்போ வந்து சில பேருக்கு குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிட்டா ஒத்துக்காது உடனே சளி பிடிக்கும் அப்படின்னா அந்த பொருளை நம்ம வந்து சாப்பிடக்கூடாதுங்க. ஒரு உணவுப் பொருள் ஒத்துக்கலைன்னா நம்ம வந்து அதை சாப்பிடக்கூடாது, முற்றிலும் அதை வந்து தவிர்த்திடணும். அதில் வந்து சத்து அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அதை வந்து சாப்பிடக்கூடாதுங்க. அதில் இருக்கக்கூடிய சத்துனால உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் போகும்போது சளி பிடிக்குது அப்படின்னா நம்ம வந்து காதையும் மூக்கையும் மூடின மாதிரி பயணம் செய்யணுங்க. நமக்கு வந்து வெளியூர் தண்ணி ஒத்துக்காது அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு தண்ணியை ஒரு பாட்டிலில் கொண்டு போய் குடிக்கிறது நமக்கு நல்லது, சளி பிடிக்காமல் பார்த்துக்க முடியும். இல்லை பாட்டிலில் கொண்டு போக முடியாது அப்படின்னா அந்த ஊர் தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் சூடாக குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்குங்க. இதெல்லாம் வந்து நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கைகள் தான். சளி பிடிச்சதுக்கப்புறமா அதை சரி செய்கிறதை விட இதெல்லாம் செஞ்சால் நமக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதெல்லாம் செய்யாமல் இருந்தோம்னா நமக்கு உடம்புல சளி அதிகமாக சேராமல் தடுக்க முடியுங்க. சளி பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சில அறிகுறி காட்டும். என்னென்ன அறிகுறினா தும்மல் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும், மூக்கடைப்பு இருக்கும், இருமல் இருக்கும், தொண்டை வலி இருக்கும், மூக்கு ஒழுகும், கண் கலங்கும், கண்ணிலேருந்து தண்ணியாக வரும், காதுக்குள்ளே அரிக்கும். இந்த மாதிரி அறிகுறி தெரியும் போதே நாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை வந்து சரி செய்ய ட்ரை பண்ணணுங்க. நாம் வந்து அது கண்டுக்காமல் விட்டுட்டோன்னா சளி உடம்புல அதிகமாயிரும். அதிகமானதுக்கு அப்புறமா அதை வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டமாயிருங்க. ஸோ சளி பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி அறிகுறி தெரியும் போதே நாம் வந்து ஒன்றுமே இல்லைங்க, நாம் வந்து ஒரு 2-3 நாளைக்கு தொடர்ந்து சுடுதண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டே இருக்கணுங்க. எப்போல்லாம் தனித்தாகம் அடிக்குதோ அப்போல்லாம் சுடுதண்ணி தான் குடிக்கணும். ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து சுடுதண்ணி குடிக்கணும். மாற்றி வேறத்துன்னு எதுவுமே குடிக்கக்கூடாதுங்க. நம்ம சுடுதண்ணி குடித்தாலும் சில நேரம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தடவை பச்சை தண்ணி குடிச்சிருவோம் அப்படின்னு பச்சை தண்ணி குடிப்போம். அப்படி பச்சை தண்ணி குடித்தோன்னா சளி சரியாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். ஸோ அதோடய அறிகுறி தெரியும் போதே ஒரு 3 நாள் தொடர்ந்து சுடுதண்ணி குடித்தோன்னா சளி நம்ம உடம்புல அதிகமாகாமல் தடுக்க முடியுங்க. அதே மாதிரி நாம் சாப்பிட்ற உணவுகள் சூடாக இருக்கணும், குளிர்ச்சியாக எதுவும் சாப்பிடக்கூடாது.
ஐஸ்கிரீம், தயிர், மோர், குளிர்ச்சியான பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு சூடு கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணுங்க. பருப்பு வகைகள், கோழிக்கறி, மிளகு ரசம், சூப் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடணும். ரொம்ப ஆறிப்போயும் இல்லாமல் கொஞ்சம் சூடாக சாப்பிடணுங்க. இதெல்லாம் வந்து நம்ம அறிகுறி தெரியும் போதே கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா சளி மேலும் அதிகமாகாமல் தடுக்க முடியும். சளி பிடிச்சிருந்தாலும் இதே வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றிங்கன்னா சளி சீக்கிரமாகவே க்யூர் ஆயிருங்க, சளி உடம்புல தங்காது. அதாவது சுடுதண்ணியை விடாமல் தொடர்ந்து குடிக்கணும், குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்து சூடான உணவுகளை சாப்பிடணும். இதெல்லாம் அறிகுறி தெரியும் போதே வந்து ஃபாலோ பண்ணுங்க. சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா இதோட சேர்த்து சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சளி உடம்புல சேராமல் தடுக்க முடியும். சளி பிடிச்சிருக்கும் போது ஆவி பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆவி பிடிக்கும் போது நம்ம நல்லா மூக்கால வாயால் எல்லாம் சுவாசிக்கும் போது தொண்டை மற்றும் நுரையீரலில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து அழிச்சிடுது. தலை மற்றும் உடம்புல உள்ள கெட்ட நீரை வந்து வேர்வை மூலமா வெளியேற்றிடுதுங்க. நம்ம சளி பிடிச்சிருக்கும் போது ஆவி பிடிக்கிறது நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கிளாஸ் இளஞ்சூடான சுடுதண்ணியில் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பை சேர்த்து நல்லா தொண்டையில் படுறபடி வாய் கொப்பளிக்கணும். இந்த மாதிரி வாய் கொப்பளிக்கும் போது பார்த்தீங்கன்னா வாய் மற்றும் தொண்டையில் உள்ள கிருமிகளை அழித்து சுவாச பாதையில் உள்ள சளியை இலக செஞ்சு சுவாச குழாய் வழியாக வெளியேற்றிடுங்க. தொண்டை புண், தொண்டை வழியையும் சரி செஞ்சிடும். அடுத்து நாம் தினமும் சளி பிடிச்சிருக்கும் போது மிளகு சேர்த்து மஞ்சப்பால் தினமும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பாலை குடிச்சிட்டு தூங்குறது நமக்கு ரொம்ப நல்லது. இருமல், நெஞ்சு சளியை வந்து குணப்படுத்திடுங்க. மஞ்சளில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுங்க. இது உடலில் உள்ள நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் மஞ்சளுக்கு இருக்குது. மிளகுலையும் பார்த்திங்கன்னா சளியை விரட்டக்கூடிய சக்தி மிளகுக்கு இருக்குதுங்க. மிளகுல இருக்கக்கூடிய அந்த காட்டமும் மஞ்சளில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியும் ஒன்றா சேரும்போது எப்பேற்பட்ட சளியையும் குணமாக்கிடுங்க. இந்த மிளகு மஞ்சள் பால் குடிக்கும்போது உடம்புல சூட்டை அதிகரிக்கும். சளி பிடிச்சிருக்கும் போது இதை தொடர்ந்து 1 வீக் 2 வீக் வரைக்கும் குடிக்கலாம். அடிக்கடி சளி பிடிக்கிற பிரச்சனை உள்ளவங்க இதை டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்காமல் இருக்குங்க. உடல் சூடு அதிகமாக உள்ளவங்க இந்த பாலை சளி பிடிச்சிருக்கும் போது மட்டும் ஒரு 10 நாள் குடித்தா போதும். இதை தொடர்ந்து குடிச்சிங்க அப்படின்னா உடல் சூடு மேலும் அதிகமாகி உடல் உபாதைகளை உண்டாக்குங்க. குளிர்ச்சியான உடல் உள்ளவங்க இதை தொடர்ந்து குடிக்கலாம், இது ரொம்ப நல்லது. ஒரு கிளாஸ் பாலில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு பனங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணுங்க. இதில் நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாலுக்கு ஒயிட் சுகர் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா சளி வந்து குறையாதுங்க, சளி வந்து அதிகமாயிரும். பனங்கற்கண்டு தான் சேர்க்கணும், இல்லைன்னா நீங்கள் தேன் சேர்த்து குடிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கும்போது நெஞ்சு சளியை கரைச்சி வெளியேற்றிடுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இஞ்சி கஷாயம். சளி பிடிச்சிருக்கும் போது இந்த கஷாயம் குடித்தோன்னா உடலில் தேங்கி இருக்கிற அதிகப்படியான சளியை வெளியேற்றுற சக்தி இஞ்சிக்கு இருக்குங்க. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இஞ்சி கஷாயம் செய்கிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் வந்து 1 சின்ன துண்டு இஞ்சி, 7 மிளகு ரெண்டையும் தட்டி சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க. 1 கிளாஸ் தண்ணி வந்து 1/2 கிளாஸ் வந்ததும் அதை இறக்கி மிதமான சூடு வந்ததும் அதில் தேன் சேர்த்து கலந்து குடிக்கணுங்க. இது வந்து பெரியவங்களாக இருந்தால் 1/2 கிளாஸ் குடித்தா போதும். குழந்தைங்களுக்கு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக கொடுங்க போதும். சளி பிடிச்சிருக்கும் போது இதை நீங்கள் டெய்லி குடிக்கலாங்க. சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வீக்லி 1 or 2 டேஸ் இதை வந்து குடிச்சிங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெற்றிலை கஷாயம். வெற்றிலையும் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. உடலில் அங்கங்கே இருக்கக்கூடிய சளியெல்லாம் கரைச்சி மலம் வழியாக வெளியேற்றிடுதுங்க. வெற்றிலை கஷாயம் செய்கிறதுக்கு 3 வெற்றிலை அதோட காம்பையும் நுனிப்பகுதியையும் எடுத்துகிட்டு வெற்றிலையை வந்து 2-3 துண்டாக பிச்சு போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கணும். அதில் 10 மிளகாய் தட்டி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து கொதிக்க வச்சு 1 கிளாஸ் வந்ததும் அதை வந்து வழிகட்டி மிதமான சூடு இருக்கும்போது தேன் சேர்த்து கலந்து குடிக்கணுங்க. இதோடு சேர்த்து உங்கள் பக்கத்தில் கிடச்சிச்சு அப்படின்னா துளசி மற்றும் கற்பூரவள்ளி இருந்தால் அதையும் இதோட சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. உடம்புல சளிங்கிறது அறவே இருக்காது. நான் சொல்லியிருக்கிற அந்த 3 ட்ரிங்க்கில் ஏதாவது 1 ட்ரிங்க்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து 5 வயது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு அளவு கம்மியாக கொடுங்க. இஞ்சி கஷாயம் அல்லது வெற்றிலை கஷாயம் 1/4 டம்ளருக்கும் கம்மியாக கொடுங்க. அதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்களோட அளவும் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பாலில் மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்காமல் இருக்குங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஹோம் ரெமடி ரொம்ப பவர்ஃபுல்லான ஹோம் ரெமடியும் கூட. நம்ம நெஞ்சுக்குட்டில் எவ்வளோ கெட்டியாக இருந்தாலும் அந்த சளியை கலர்ச்சி வெளியேற்றிடுங்க. இதுக்கு வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக தான் ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய் 1 தேக்கரண்டி, அதில் வந்து சின்ன கற்பூர கட்டிகள் 2 சேர்த்து அதை வந்து அடுப்பில் வந்து மிதமான தீயில் வச்சு சூடு பண்ணணுங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. எண்ணெய் ஆறினதுக்கப்புறமா மிதமான சூட்டில் இருக்கும்போது, அதாவது கை பொறுக்கிற அளவு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சூட்டில் இருக்கும்போது அந்த எண்ணெயை வந்து நம்மளோட மூக்கில், நெத்தியில், காது ஓரங்களில், முதுகில், கழுத்துலேருந்து நம்ம மார்பு வரைக்கும் அந்த எண்ணெயை தடவுங்க. இந்த மாதிரி தினமும் 2 தடவை செய்யணுங்க. இதை வந்து தொடர்ந்து 1 வாரம் வரைக்கும் செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது கெட்டியாக இறுகி இருக்கிற சளி வந்து முழுமையாக கரைஞ்சி வெளியேறிடுங்க. இது வந்து 1 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ரெமடியை வீட்டில் செய்யலாம்.
நெஞ்சுக்கூட்டில் இருக்கிற சளியை கரைச்சி முழுமையாக வெளியேற்றிடுங்க. அடிக்கடி சளி பிடிக்க என்ன காரணம், சளி பிடிக்காமல் இருக்க என்னென்ன செய்யணும், சளி பிடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம ஸ்வீட் ஹோம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.